அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி 2019 ஜெயிலர் எக்ஸாம் நடந்தது. அதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டினுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த சேனலுக்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் புது வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இந்நாள் வரைக்கும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்குறாங்க. மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட்டில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர்ஸ் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கான்செப்டை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே கொஸ்டின்ஸை வந்து பாருங்கள். கான்செப்ட் எல்லாமே நம்முடைய ஏற்கனவே வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பெரும்பான்மையான டாப்பிக்குகளுக்கு இன்னும் ஒரு சில டாப்பிக்குங்களுக்கு வந்து கான்செப்ட் இன்னும் அப்லோட் பண்ணலை. இப்போ இந்த கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி தான் கொடுத்துருக்குறேன், பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சராசரி, அதாவது வந்து ஆவரேஜை வந்து பேஸ் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. இப்போ சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜின்றது டைரெக்டாக டாப்பிக்கில் கிடையாது, ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, சரிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட் விளையாட்டில் முதல் 10 ஓவர்களினுடைய ஓட்ட வீதம் 3.2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது 10 ஓவரினுடைய சராசரி, அவ்வளோதான். ஓட்ட வீதம்ன்றது சராசரின்னு எடுத்துக்க வேண்டியதான் இந்த இடத்துல. ஸோ டிரான்ஸ்லேஷன் வந்து அந்தமாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ கூடுதல் நமக்கு வேணும் அப்படின்னா சராசரியை எண்ணிக்கையால் பெருக்கணும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? சராசரின்றதை எக்ஸ் பார்ன்ற எழுத்தால் குறிப்பிடுவோம், எண்ணிக்கையை வந்து என்ன்ற எழுத்தால் குறிப்பிடுவோம், ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் பெருக்கினீங்கன்னா கூடுதல் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் நீங்கள் இதெல்லாம் எழுத தேவையில்லை. இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஸ்டெப்ஸ் சொல்கிறேன் நான். கூடுதல் ஈக்குவல் டு என்எக்ஸ் பார். அப்போ இந்த இடத்துல வந்து 3.2 சராசரின்றது எத்தனை ஓவரு? 10 ஓவர். அப்போ எவ்வளோ ஆச்சு? 32 ரன் எடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா, 10 ஓவரில். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 282 என்ற இலக்கை அடைய மீதமுள்ள 40 ஓவர்களில் சராசரி எவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ? 282 இலக்கு. இந்த 10 ஓவரில் எவ்வளோ எடுத்துட்டாங்க? 32 எடுத்துட்டாங்க. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? 250 ரன் எடுக்கணும். எத்தனை ஓவரில்? 40 ஓவரில் எடுக்கணும். அப்போ சராசரி என்ன அப்படின்னா 250, அதாவது கூடுதல் மொத்த ரன் வந்து 250. அது எத்தனை ஓவரில் எடுக்கணும்? 40 ஓவரில். அதனால் 40 டிவைட் பண்ணுறீங்க. ஸோ பண்ணும்பொழுது சைபருக்கு சைபர் ஆகிடும். 25 நாளில் வகுத்திங்கன்னா 6.25, அப்போ 6.25. ஒரு ஓவருக்கு 6.25 ரன் எடுத்திங்கன்னா 40 ஓவரில் வந்து இந்த 250 ரன் வந்துடும், ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து 6.25. அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின், ஒரு செவ்வக வடிவ வயலினுடைய பரப்பளவு 240 மீட்டர் ஸ்கொயர், அதனுடைய நீளப்பக்கத்திலிருந்து 8 சென்டிமீட்டரை குறைத்தால் அது ஒரு சதுரமாகும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் கொடுத்துக்கிற ஆப்ஷனில் நீளத்திலிருந்து 8 குறைச்சி பாருங்கள். குறைச்சி பார்த்தீங்கன்னா நீளமும் அகலமும் ஒரே அளவாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சதுரம், இல்லையா? இப்போ இங்கே ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா 20ன்றது நீளம், 12ன்றது அகலம். இப்போ நீளத்திலிருந்து 8 வந்து குறைக்கிறாங்க. அப்போ 20லேருந்து 8 குறைச்சிங்கன்னா எவ்வளோ? 12, ஓகேங்களா? இதுவும் 12, இதுவும் 12. அப்போ ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா அதுக்குன்னா அது சதுரம்னு அர்த்தம். அப்போ இதான் வந்து ஆன்சர். அப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கொஸ்டினை படிச்சுட்டு ஆப்ஷனை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேங்களா? ரைட். அடுத்தது தொடர் தள்ளுபடிகள் முறையே 15% மற்றும் 25% என்றவாறு தரப்பட்டு ஒரு சலவை இயந்திரம் ரூபாய் 15,000 விற்கப்பட்டது எனில் அதனுடைய குறித்த விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து தொடர் தள்ளுபடிகள் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. பொதுவாக நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 100 ரூபாயில் முதல்ல 15% தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 100ல் 15 போச்சுன்னா எவ்வளோ வரும்னா 85 வரும். அடுத்தது 25% தள்ளுபடினா இந்த 85 தான் 25% பார்ப்போம், பார்த்து கழிப்போம், ஓகேங்களா? அதான் வந்து பொதுவான ப்ரொசீஜர். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் இருந்து பார்க்குறப்ப டைரெக்டாக என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த 15% 25% கூட்டினா எவ்வளோ வருது? 40% வருது, ஓகேங்களா? ஸோ அப்போ 40% தள்ளுபடி கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆப்ஷன் வந்து இப்போ 25,000 எடுத்துருக்கீங்க வச்சுக்கோங்களேன். 25,000 40% எவ்வளோன்னு பாருங்கள். 25,000 40%,
ரெண்டு சைபருக்கு ரெண்டு சைபர் அடிச்சிடலாம். ஸோ 2500 நாலால் பிரிக்கினீங்கன்னா 10,000 ரூபா வரும். ஸோ அப்போ 10,000 ரூபா தள்ளுபடி. அப்போ 25,000 10,000 போச்சு அப்படின்னா மீதி வந்து 15,000 வந்திருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலாக இது வந்து கான்செப்ட் வந்து இப்போ இங்கே வந்து கொடுத்துக்கிற தொடர் தள்ளுபடின்ற வார்த்தை பிரகாரம் பார்த்தீங்கன்னா 25,000 வர வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த இடத்துல வந்து 15, 25 கூட்டினீங்கன்னா 40%. அப்போ 25,000 40% வந்து 10,000. ஸோ அப்போ 10,000 கழிச்சிங்கன்னா 5,000 வருது. ஓகேங்களா? அதான் வந்து ஆன்சர். அடுத்தது, 8 ஆண்கள் மற்றும் 12 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாளில் செய்து முடிப்பர். அதாவது 8 ஆண்களும் அடுத்தது 12 சிறுவர்களும் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாளில் செய்வாங்க அப்படின்னா ஒரு நாள் வேலை வந்து 1/10 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது, அதே வேலையை 6 ஆண்களும் 8 சிறுவர்களும் சேர்ந்து 14 நாளில் முடிப்பாங்க. ஸோ அப்போ 1/14 அப்படின்னு சொல்லி போட்டுறோம். இப்போ இதிலிருந்து ஒரு ஆண் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் செய்து முடிப்பார், அடுத்தது ஒரு சிறுவன் தனியாக வேலையை எத்தனை நாளில் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ நாம் ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒன்றை வந்து கேன்சல் பண்ணலாம். இது வந்து ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் ஏதாவது ஒன்றை கேன்சல் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இதை வந்து முதல் ஈக்குவேஷன் வந்து 6 பெருக்கிறேன். ஸோ இது 6 பெருக்கினீங்கன்னா 6×8 48. ஸோ 48 ஆண்கள் ப்ளஸ் 6×12 72 சிறுவர்கள் 6/10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 6 பெருக்கிக்கிறேன். அடுத்து இந்த ஈக்குவேஷனை வந்து 8 பெருக்கிறேன். ஸோ 8 பெருக்கினா 8×48 ஆண்கள் 8×8 64 சிறுவர்கள். அடுத்தது 8 பெருக்கினா 8/14. ஓகேங்களா? முதல் ஈக்குவேஷனை 6 பெருக்கிறேன், ரெண்டாவது ஈக்குவேஷனை 8 பெருக்கிறேன். இப்போ நான் கழிக்கும் பொழுது இந்த 48 ஆண்கள் கேன்சல் ஆகிடும். 72×64 போச்சுன்னா 8 இல்லையா? ஸோ அப்போ 8 சிறுவர்கள் என்ன வருதுன்னா 6/10 − 8/14 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ ரெண்டுத்துக்கும் வந்து எல்சிஎம் என்ன எடுக்கலாம், 10×14 எல்சிஎம் என்ன எடுக்கலாம், 70 எடுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா 14 வந்து 70, 7×10 வந்து 70. ஸோ அப்போ 70 எடுத்தும்போது இதை 7 பெருக்கினா 70, மேலே கத்தி 7 பிரிக்கோங்க, 7×42 மைனஸ் இது 5 பெருக்கினா 70 இல்லையா, 8×40. ஓகேவா? டிவைடட் பை கீழே வந்து 70 வரும். அப்போ 2/70 அப்படின்னு சொல்லி வருது இல்லையா? 42×40 போச்சுன்னா 2. அப்போ 2/70 அப்படின்னு சொல்லி வருது. 8 சிறுவர்கள் எவ்வளோ வருது அப்படின்னா 2/70 அப்படின்னு சொல்லி வருது. சரி, இப்போ நான் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ 8 சிறுவர்கள் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா 2/70 அப்படின்னு வருது. இதை சுருக்கினா 1/35 வரும். ஓகேவா? சரி, இதிலிருந்து ஒரு சிறுவர்கள் அப்படின்னும்போது, ஒரு சிறுவன்னும்போது 8 வந்து இந்த சைடு வரும்போது 35×8 35×8 பெருக்கினீங்கன்னா 280. அப்போ ஒரு சிறுவன் வந்து 1/280. அப்போ என்ன அர்த்தம்னா 280 நாட்கள் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ சிறுவனில் 280 நாட்கள் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷன். அதனால் இதான் வந்து ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, ஏபி இருவரும் ஒரு வேலையை 12 செய்து முடிப்பர், பிசி அதே வேலையை 15 செய்து முடிப்பர், சிஏ அதே வேலையை 20 செய்து முடிப்பர், மூவரும் சேர்ந்து மற்றும் தனித்தனியாகவும் வேலையை எத்தனை நாளில் செய்து முடிப்பர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஏபி, ஸோ இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஏபி ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா 12, அப்போ 1/12. அடுத்தது பிசி ரெண்டு பேரும் சேர்ந்து 15, அப்போ 1/15. அடுத்தது சிஏ ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20, 1/20, அவ்வளோதான். இப்போ அப்படியே கூட்டும் பொழுது இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது, அப்போ 2A. அடுத்தது இங்கே ஒரு பி இருக்குது, இங்கே ஒரு பி இருக்குது. ஸோ அப்போ 2B, அதே போல் கூட்டினா 2C. ஓகேவா?
ரெண்டு சி அப்படின்போது இது எல்லாத்தையும் கூட்டிக்கிறோம். ஒன்று பை பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று பை பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று பை இருபது. இப்போ மூணு தூக்கம் எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 60 எடுக்கலாம். இது ஐ 12 60 மேலே கத்தி 5 பெருக்கிக்கிறோம், 45 60 மேலே கத்தி 4 பெருக்கிக்கிறோம், 3 20 60 மேலே கத்தி 3 பெருக்கிக்கிறோம். ஸோ 5 4 9 9 போனோம் 12 பை 60. ஸோ இதை சுருக்குனிங்கன்னா வந்து 1 பை 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 2A 2B 2C இருக்கு இல்லையா, அதில் எல்லாத்துலேயும் 2 காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1 பை 30 அப்படின்னு கிடைக்கும். இந்த ரெண்டு இந்த சைடு வந்துச்சுன்னா 5 இருக்கு இல்லையா, அப்போ ஈரஞ்சு 10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஈரஞ்சு 10. அப்போ மூணு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் வேலை செய்வாங்கன்னா 10 நாளில் வேலை செய்வாங்க. அப்போ மூணு பேரும் சேர்ந்து 10 நாள்ன்றது ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷன். அதனால் அதான் வந்து ஆன்சர். அடுத்தது, ஒரு உள்ளீடற்ற கோளத்தினுடைய கன அளவு 11,352/7 கன சென்டிமீட்டர் மற்றும் அதனுடைய வெளி ஆரம் 8 சென்டிமீட்டர் எனில் அக்கோளத்தினுடைய உள்ளாரத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த உள்ளீடற்ற கோளத்தினுடைய கன அளவுக்கு வந்து ஃபார்முலா வந்து 4/3 πr³ - r³ ஈக்குவல் டு 11,352/7 கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா. இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11,352/7 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிட்டல் ஆர் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8, வெளியாரம்னா 8, உள்ளாரம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ 4/3 × π பதில் 22/7 r³ பதில் 8³ − r³ ஈக்குவல் டு 11,352/7. இப்போ இந்த 7க்கு 7 வந்து கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது எல்லாத்தையும் ஒரே சைட் கொண்டு போயிடுங்க. 8³ எவ்வளோ அப்படின்னா 512 − r³ ஈக்குவல் டு 11,352. இங்கே கீழே இருக்கிற 3 அஞ்சு சைடு வந்துச்சுன்னா பெருக்கலாகிடும். இந்த 4 22 வந்து கீழே வந்துடும். ஓகேங்களா. சரி, இப்போ இதை சுருக்குனிங்கன்னா என்ன வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ இதை 11 அடிக்கலாம். ஈர் 11 22, இங்கே ஓர் 11 11, சைபர் 3 11 33, ஈர் 11 22. அடுத்தது 1032 4 அடிக்கலாம். ஸோ 4 அடிச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல எழுதுகிறேன், ஈர் நாங் 8 23, ஐ நாங் 20 32, 8 நாங் 32 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது இந்த ரெண்டையும் 258 அடிச்சிங்கன்னா 1 2 9 129 வரும். அப்போ 129 × 3 39 27 32 6 6 2 8. அடுத்தது 31 3 387 அப்படின்னு சொல்லி வரையுது. சரி, இப்போ இந்த r³ வந்து அந்த சைடு கொண்டு போயிட்டு 387 சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ 512 − 387 ஈக்குவல் டு r³ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 12 7 போச்சுன்னா 5. அடுத்தது இங்கே சைபர் இருக்கும், 10 8 போச்சுன்னா 2, 125 வரும். அப்போ இதிலிருந்து r = 5. ஓகேவா, ஏன்னா வந்து 5³ வந்து 125, அதனால் r = 5 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ உள் ஆரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, அதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, 4/3 πr³ − r³ ஈக்குவல் டு 11,352/7. இந்த ஃபார்முலா தெரியணும். இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறீங்க, அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணுறது உங்கள் இஷ்டத்துக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது, பாலும் நீரும் கலந்த 2 கலவைகள் உள்ளன. முதல் கலவையில் பால் நீரினுடைய விகிதம் 5:3. அடுத்தது ரெண்டாவதில் வந்து 5:4 என உள்ளது. இரு கலவையும் எந்த விகிதத்தில் கலந்தால் பாலும் நீரும் 4:3 என்ற விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுவும் ஆப்ஷன்லேருந்து போகிறது ஈஸி. இப்போ 1:3 அப்படின்னா இதை வந்து அப்படியே 5:3 எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது 3 பங்கு அப்படின்னும்போது இது வந்து 3 5 15 3 12 ஆகிடும்.
ஸோ அப்போ இது ஒரு 5 லிட்ரு பால், இது ஒரு 5 லிட்ரு பால், மொத்தம் 20 லிட்ரு பால். அடுத்தது 3 லிட்ரு தண்ணி, இது ஒரு 12 லிட்ரு தண்ணினா 15 லிட்ரு தண்ணி. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 4 5 20 3 5 5. ஸோ ஆன்சர் வந்து வந்துச்சுங்க. அதனால் ஆப்ஷனில் இருந்து போகிறது ஈஸி. ஓகேங்களா, பாருங்கள் 5:3 முதல் கலவையில் இருக்குது, அடுத்து 5:4 ரெண்டாவது கலவையில் இருக்குது. இப்போ நான் இந்த ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணுறேன், டி ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து அப்படியே எடுத்துக்கிறோம் ஒரு பங்கு 5:3, ரெண்டாவதுக்கு வந்து 3 பங்கு எடுக்கிறோம், இதில் வந்து 3 பங்கு, அப்போ 3 5 5 3 4 12, அப்போ கூட்டினா 20:5 வரும். இதை சுருக்குனிங்கன்னா 4:3. ஓகேங்களா. அடுத்தது, ஒரு வரிசையில் சில பேர் நின்று கொண்டிருந்தனர், ஒரு குழந்தை அந்த வரிசையில் இடமிருந்து 14வது இடத்திலும். இப்போ இந்த இடத்துல ஒரு 13 பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு குழந்தை வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ குழந்தை இருக்கிறது வந்து 14வது இடம்னு அர்த்தம். அடுத்தது, ஒரு பெண் வந்து வளமிருந்து 8வது இடத்திலும் இருக்கின்றார். வளமிருந்து அப்படின்னா இங்கே 7 பேர் இருக்கிறாங்க, இந்த இடத்துல 8வதாக வந்து ஒரு பெண் வந்து இருக்கா. ஓகேவா, 8வதாக வந்து ஒரு பெண் இருக்கா. குழந்தைக்கும் பெண்ணிற்கும் இடையே 4 பேர் இருக்காங்க, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேர் இருக்காங்க. ஓகேவா, அப்போ அந்த மொத்த வரிசையில் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதோட சேர்த்து ஒரு 14 பேர், இதோட சேர்த்து ஒரு 8 பேர், நடுவில் ஒரு 4 பேர், மூணுத்தையும் கூட்டினா அவ்வளோ இருப்பாதுங்க, 14 8 22 22 4 26, அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்தது, முதல் 100 இயல் எண்களினுடைய சராசரி யாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் வந்து n+1/2, இதை நோட் பண்ணிக்கோங்க. முதல் 100 இயல் எண்களினுடைய சராசரி கேட்குறாங்கன்னா, அதாவது n எண்களினுடைய சராசரி வந்து n+1/2. இப்போ எண்ணுக்கு பதிலாக 100 போடுறீங்க. ஸோ அப்போ 100+1/2, ஸோ அப்போ 101/2, 101 ரெண்டால் வகுத்தீங்கன்னா 50.5, அவ்வளோதான். அடுத்தது, 2/5, 6/25, 18/125 என்ற பெருக்கு தொடர் வரிசையினுடைய பொது விகிதம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்தனே கண்டுபிடிக்கலாம். 2 வந்து 3 பெருக்குனா 6, 6 3 பெருக்குனா 18, அப்போ மேலே வந்து 3 வருது. கீழே வந்து 5 பெருக்கியிருக்காங்க, 5 5 25 25 5 125, அப்போ கீழே வந்து 5. ஸோ அப்போ 3/5 தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா. இல்லை அப்படின்னா செகண்ட் டேமை ஃபஸ்ட்டு டேமால் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா, டிவைடட் பை 2/5. அப்போ மொதல் பின்னத்தை அப்படியே போட்டு ரெண்டாவது பின்னத்தை பெருக்கலாக மாற்றிக்கிறேன். ஸோ அப்போ தலைகீழே எழுதணும், 5/2. அப்போ 1 2 3 2 6, 5 5 5 25. ஸோ அப்போ 3/5 தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது, 8 வகுபடும் 3 இலக்க இயல் எண்களினுடைய எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 3 இலக்க எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ஆரம்பித்து 999 வரைக்கும் வரும். சரி, ஃபஸ்ட்டு வந்து எதால் வகுபடணும், ஃபஸ்ட்டு வந்து 8 வகுபடணும் இல்லையா. 8 வகுபடணும்னா 58 80, 11 8 88, 12 8 96, அதுக்கப்புறம் 13 8 104. அப்போ முதல் நம்பர் 104, அடுத்தது 112, அடுத்து 120, இப்படி போயிட்டே இருக்கும். லாஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா 999 8 டேட் பண்ணிங்கன்னா 1 8 8. ஸோ 19, 2 8 16, 39, 4 8 32, மீதி வந்து 7. அப்போ 999 7 கழிச்சின்னா 992, அதான் வந்து லாஸ்ட் நம்பர், 8 வகுபடக்கூடிய லாஸ்ட் நம்பர். இந்த மாதிரி எத்தனை எண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகேங்களா. இது ஃபார்முலா வந்து l-a/d+1. ஓகேங்களா, இதான் வந்து n கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஸோ அப்போ எல்லுக்கு பதிலாக 992 லாஸ்ட் நம்பர், மைனஸ் ஏக்கு பதிலாக 104, டிவைடட் பை டிக்கு பதிலாக வந்து 8+1. ஏன்னா 8 8 கூட்டினா தான் அடுத்த நம்பர் கிடைக்குதுன்றதுனால 8 போடுறோம். ஸோ 992 104 போட்டிங்கன்னா 12 4 போச்சுன்னா 8 8 8/8+1. ஸோ இது வந்து 112 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 888 அளவுக்குத்தான் 111, அது கூட 1 கூட்டினா 112. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 112. அடுத்தது, 32:13, அடுத்தது 29:00 கொஸ்டின் மார்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. இப்போ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோன்னே வந்து ப்ரொப்போசிஷன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசனை பண்ணலாம்.
விகித சமம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விகித சமத்தில் வந்து நடு எண்களினுடைய பெருக்கல் பலனும் கடைசி எண்களினுடைய பெருக்கல் பலனும் சமம். ஆனால் அந்த மாதிரி போட்டோம்னா இங்கே கொடுத்துக்கிற ஆப்ஷன்ஸ் எதுவுமே வரல. அப்போ இது வந்து அந்த டாப்பிக்கில் வரல, இது வந்து அனலாகி அப்படின்ற டாப்பிக்கில் வருது. அதாவது 32லேருந்து 13 எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும். அதே லாஜிக்கை வந்து 29லேருந்து கொஸ்டின் மார்க் வந்து என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கணும். சரியா? சரி, 32 கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இலக்கங்கள் வந்து 3 இருக்குது இல்லையா, 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது 9, 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது 4, இந்த 9 4 கூட்டினா என்ன வருது 13. ஓகேவா? அதான் லாஜிக். அப்போ 29 அப்படின்னும்போது 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, 9 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 81. ஸோ 81 4 கூட்டினீங்கன்னா 85, அதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது, தங்க செவ்வகத்தினுடைய பக்கங்கள் தோராயமாக எந்த விகிதத்தில் அமைந்திருக்கும்? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கோல்டன் ரேஷியோன்றது 1:1.6. ஓகேங்களா? இது ரீகால் பண்ணி அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? அதே போல் இந்த தங்க செவ்வகத்தினுடைய பக்கங்கள் எந்த விகிதத்தில் இருக்கும்னு இதில் கொஸ்டின் கேட்டிருக்கிறான். அந்த கோல்டன் ரேஷியோவை பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து 8 வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது, அதே போல் பழைய 7 வகுப்பு புத்தகத்திலும் இருக்குது. ஓகேங்களா? அதை வேணால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது, 88 மிகை நிரப்பு கோணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நிரப்பு கோணம், மிகை நிரப்பு கோணம், இதுக்கு ஆக்சுவலாக தனி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். அப்போ இந்நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கொஸ்டின்லாம் கேட்டது கிடையாது, சிலபஸ்லையும் இது கிடையாது, மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட்டில். இது வந்து ஜென்ரலான ஒரு கொஸ்டின்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ 2 கோணத்தை கூட்டினா 180 வருது அப்படின்னா அது வந்து மிகை நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லி பேர். அப்போ மிகை நிரப்பு கோணம் வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 180லேருந்து கழிக்கணும், 180லேருந்து கொடுத்துக்கிற கோணம் எவ்வளோ 88, 88 கழிச்சிங்கன்னா வரத்து எவ்வளோ 92, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா, மிகை நிரப்பு கோணம் கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துக்கிற கோணத்தை 180லேருந்து கழிக்கணும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, ஒருவர் 10 ஆண்டுகளில் சேர்த்த மொத்த தொகை 16,500, முதல் வருடத்திற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டை விட ரூபாய் 100 அதிகமாக சேமித்தால் முதல் வருட சேமிப்பு தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது முத வருஷம் ஒரு தொகை இருக்குது, அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அது கூட 100 கூட்டிக்கிறாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் அது கூட 100 கூட்டிக்கிறாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் அது கூட 100 கூட்டிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்படி போயிட்டே இருக்குது. சரியா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ வித்தியாசம், 100 ரூபா. ஓகேங்களா? இது வந்து 2வது ஆண்டில். 3வது ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஒரு 100 ரூபா சேர்க்குறாங்க இல்லையா. அப்போ முதல் வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ அதிகம், 200 ரூபா அதிகம். அடுத்து 4வது வருஷத்தில் 300 ரூபா அதிகம். இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ 10வது வருஷத்தில் எவ்வளோனா 900 ரூபா அதிகமாக இருக்கும். இதை புரியுதா பாருங்கள், மொதல் வருஷம் ஒரு தொகை ஆரம்பிக்கிறாங்க, அது என்ன தொகைன்னு தெரியாது, 2வது வருஷம் இதோட 100 ரூபா அதிகம், அடுத்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட 100 ரூபா அதிகம், அப்போ மொத்தம் அதிகம் ஆச்சு 200 ரூபா. அடுத்து 4வது வருஷத்தில் இன்னொரு 100 ரூபா, 300 ரூபா. அப்போ 10வது வருஷத்தில் 900 ரூபா அதிகம். எதோட இந்த மொதல் வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இங்கே 900 ரூபா அதிகம். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டுங்க, 100, 200, 300 எக்ஸட்ரா, 900 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் கூட்டினா 4,500 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ 4,500 ரூபா. சரியா? இப்போ மொத்தம் எவ்வளோ கழிச்சிருக்கு, 16,500 ரூபா கழிச்சிருக்கு இல்லையா. ஸோ 16,500 இந்த 4,500 கழிச்சிருங்க. ஸோ கழிச்சிங்கன்னா மீதி எவ்வளோ வருது, 12,000 ரூபா வருது. மொத்தம் எத்தனை மாதம், 10 மாதம். அப்போ 12,000 10 டிவைட் பண்ணுறீங்க, 10 டிவைட் பண்ண எவ்வளோ, 1,200. அதான் வந்து தொகை, இந்த மாதம் மொதல் தொகை வந்து 1,200 ரூபா, அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது, ஒரு சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. 7 3/10 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் -10 7/21 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ
இதை வந்து நீங்கள் வந்து கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றியும் போடலாம். இல்லை பார்த்தோன்னே இங்கே 7 இருக்குது, இங்கே மைனஸ் 10 இருக்குது, 7 மைனஸ் 10 போச்சுன்னா எவ்வளோனா -3. அப்போ இதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? சரி, இதை 10 7 பேருக்குன்னா 70. ஸோ 73/10 அப்படின்னு கிடைக்கும். இது 21 10 பேருக்குன்னா 210. இது ஒரு 7, 217 217/21 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரி, இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இப்படி பெருக்குங்க, இப்படி பெருக்குங்க, கீழே ரெண்டுத்தையும் பெருக்குங்க, 21 73 பெருக்குங்க. ஸோ பெருக்குனிங்கன்னா 1533 கிடைக்கும். மைனஸ் 10 217 பெருக்குன்னா 2170 கிடைக்கும். கீழே வந்து 210 கிடைக்கும். சரி, இந்த 2170லேருந்து 1533 கழிச்சிங்க அப்படின்னா 637 கிடைக்கும், டிவைடட் பை 210. ஓகேங்களா? சரி, இங்கே வந்து மைனஸ் வரும், ஏன்னா பெரிய நம்பர் வந்து மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் வரும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ 637 210 வகுக்கிறீங்க அப்படின்னா 3 தடவை வரும், 3 × 210 எவ்வளோ, 630, மீதி 7/210 அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது, ஒரு கடைக்காரர் தன் வாடிக்கையாளருக்கு 10% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் அடைகிறார். ஒரு பொருளினுடைய உண்மை விலை 450 எனில் அப்பொருளினுடைய குறித்த விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ உண்மை விலை வந்து 450 ரூபா. ஓகேங்களா? 20% லாபம், அப்போ 450ல் 20% எவ்வளோனா 90 ரூபா. ஏன்னா 10% 45 ரூபா, 20% 90 ரூபா. அப்போ 450 ஒரு 90 எவ்வளோ ஆச்சு, 540 ரூபா. ஓகேங்களா? சரி, இப்போ இது வந்து அடக்க விலை, அதாவது உண்மை விலை, இது லாபம், இது விற்ற விலை. ஆனால் இங்கே தள்ளுபடின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வரோம். அப்போ ஒரு குறித்த விலை, தள்ளுபடி வந்து ஒரு 10% கொடுத்துட்டு குறித்த விலை இருக்கணும். இப்போ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 600 ரூபா எடுக்கிறீங்க. இது வந்து 540 ரூபாவோட அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது 1, 550 ஒன்று, 650 ஒன்று. இப்போ இங்கே 10% கொடுத்துருக்குறோம், 600ல் 10% எவ்வளோ, 60 ரூபா. அப்போ 600ல் 60 ரூபா போச்சுன்னா எவ்வளோ, 540 ரூபா வந்துச்சா? அப்போ இதான் வந்து குறித்த விலை, இது தள்ளுபடி 60 ரூபா தள்ளுபடி, 540 ரூபா விற்ற விலை, அவ்வளோதான். ஆப்ஷன் வந்து பார்த்து வேண்டியதான். அடுத்தது, 15 நாற்காலிகளினுடைய விலை 7500. அப்போனா ஒரு நாற்காலி எவ்வளோ, 7500 பாஞ்சால் டிவைட் பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ 500 ரூபா ஒரு நாற்காலி வந்து 500 ரூபா. அப்போ 12000 எத்தனை நாற்காலி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ 12000 டிவைட் பை 500, ஸோ 2 சைபருக்கு 2 சைபர், 24, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் இது. அடுத்தது, கொஸ்டின் மார்க்கு -968/79 = 512. இந்த கொஸ்டின் மார்க்குன்ற இடத்துல வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? சரி, இப்போ கொஸ்டின் மார்க்குன்ற இடத்துல என்ன வரும்னு தெரியாது நமக்கு, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் -968 ப்ராக்கெட்டில் இருக்குது, வகுத்தல் 79/4 = 512. ஓகேவா? இதான் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ போர்ட் மாஸ் ரூல் படி என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறத செய்யணும், அதுக்கப்புறம் வந்து வகுத்தலை செய்யணும். அப்போ எக்ஸ் -968 அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது 79 டிவைட் பண்ணணும், அதுக்கப்புறம் %4 = 512 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ எல்லாத்தையும் வந்து நான் வந்து 4 வகுத்துடலாமா, இல்லைனா 4 வந்து வகுத்துடலாம். ஏன்னா இங்கே %4 இருக்கு இல்லையா? அப்போ 4 வகுத்தீங்கன்னா எக்ஸ் -968/79, 4 வகுக்கும்போது 4 கேன்சல் ஆகிடும். இங்கே 512 4 வகுத்தீங்கன்னா 1 நாள் 4, 2 நாள் 8, 8 நாள் 32, சரியா, 128 கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த 79 அன்சைட் கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ எக்ஸ் -968 = 79/128 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரி, 79 128 பெருக்குனிங்கன்னா 10112 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 10112, இந்த 968 அன்சைட் கொண்டு போச்சுன்னா ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ 10112
இந்த 968 டென்சிட் போச்சுன்னா ப்ளஸ்ஸு, ஸோ கூட்டினீங்கன்னா 11080, அதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஒன்று நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க, இல்லைனா கொடுத்துக்கிற ஆப்ஷன் எடுத்தீங்க கொஸ்டின் மார்க் இடத்துல போட்டு சப்ட்ராக்ட் பண்ணி 79 டிவைட் பண்ணி 4 பெருக்குன்னா 512 வருதான்னு பாருங்கள். ஓகேங்களா? ரைட். அடுத்தது இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு முக்கோணத்தில் ஏபி கோணத்தை கூட்டினா 110 தான். இப்போ இந்த மாதிரி ஒரு முக்கோணம் இருக்குது, இதையும் இதையும் கூட்டினா இப்போ 110. இது வந்து சின்னு வச்சுக்கலாம், இது ஏ, இது பி, இது சி. இப்போ மூணு கோணத்தையும் கூட்டினா 180, அது முக்கோணத்தினுடைய பண்பு. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா, இப்போ அதாவது ஏ பி சி மூணுத்தையும் கூட்டினா 180, இந்த ஏவும் பியும் கூட்டினா 110 கொடுத்துட்டாங்க. அப்போ சி எவ்வளோ வரும் அப்படின்னா 180 110 கழிக்கணும், கழிச்சிங்கன்னா 70, சி வந்து 70 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல பியும் சியும் 135 கொடுத்துட்டு பியோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க, சிக்கு பதிலாக 70 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ பி என்ன வரும், 135 70 போச்சுன்னா 65, அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்தது இது வந்து பழைய புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டைரக்ட் கொஸ்டின். இது 6 குடும்பங்களினுடைய மாத வருவாய் முறையே 3500, 2700, 3000, 2800, 3900 மற்றும் 2100 எனில் வருவாயினுடைய சராசரியை கேட்குறாங்க. ஒன்றில் எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க, இந்த 6த்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ 6த்தையும் கூட்டினீங்கன்னா 18000 வருது. ஓகேங்களா? இது சாதா கூட்டல் தான். மொத்தம் எத்தனை குடும்பம், 6 குடும்பம், அதனால் 6 டிவைட் பண்ணுறீங்க, 6 டிவைட் பண்ணிங்கன்னா 3000, அவ்வளோதான். ஓகேங்களா? இது சராசரியில் பேசிக் கொஸ்டின். அடுத்தது ஆண்டு வட்டி வீதம் 2%, 3 தனி வட்டி 300 கிடைக்கும் எனில் அசலை காண்க. எத்தனை சதவீதம், 2%, எத்தனை ஆண்டு, 3, அப்போ 3×2 எவ்வளோ, 6%. ஸோ 6% வட்டி எவ்வளோ, 300 ரூபா. அப்போ அசல்னால் வந்து 100% எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இது 5 பெருக்குன்னா 50 பெருக்குன்னா 100, 6 50 பெருக்குன்னா 100 இல்லையா, அப்போ 100 50 பெருக்குங்க, 100 50 பெருக்குன்னா 5000, அவ்வளோதான் ஆன்சர். பார்த்தனே கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், 2% எத்தனை ஆண்டு, 3, அப்போ 6%, 6%ன்றது 300 ரூபான்னு கொடுத்துருக்குறாங்க. அசல்னால் எப்பவுமே 100%, அப்போ 100% எவ்வளோ அப்படின்னா, இந்த 6 50 பெருக்குன்னா 300 வருது, அப்போ 100 50 பெருக்குன்னா 5000, அவ்வளோதான். அடுத்தது இரு பகடைகள் ஒரு சேர உருட்டப்படும் பொழுது முதல் பகடையில் நாளினுடைய காரணிகள் கிடைக்கப்பெறுவதற்கான நிகழ்தகவு. ஏற்கனவே நம்ம வந்து டயஸ் வந்து தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதை பாருங்கள். இப்போ இங்கே வந்து 2 பகடை உருட்டினாலே கீழே வந்து 36 வரணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க, சாம்பிள் ஸ்பேஸு. இப்போ முதல் பகடையில் நாளினுடைய காரணிகள் வரணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து 1, அடுத்தது வந்து 2, அடுத்தது 4. ஸோ இதெல்லாம் வந்து காரணிகள், நாளினுடைய காரணிகள். பழைய புக்கில் வந்து பார்த்திங்கன்னா காரணிகள் அப்படின்னும் பொழுது இந்த 1 4 விட்டுட்டு 2 மட்டும்தான் காரணின்னு எடுத்துக்கும். இந்த 1, 4 வந்து பார்த்து சேர்த்திங்கன்னா அது வகுதிகள்னு ஆகிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய புக்கில் வந்து காரணிகள்ன்றது எல்லாமே தான். ஓகேங்களா? எந்த எண்கள்லாம் வகுபடுதோ, அதாவது 4 காரணிகள்னால் 4 வந்து எந்த எண்கள்லாம் வகுக்குதோ அதெல்லாம் வந்து காரணிகள். அப்போ 1 2 4 வகுக்கும், அதனால் காரணிகள். சரி, அப்போ இந்த மாதிரி எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பகடையில் 1 வரலாம், அதே போல் முதல் பகடையில் 2 வரணும், முதல் பகடையில் 4 வரணும். ஓகேங்களா? சரி, அப்போ 1, 1, 1, 2 எக்ஸட்ரா 1, 6. அதே போல் 2, 1, 2, 2 எக்ஸட்ரா 2, 6. அதே போல் 4, 1, 4, 2 எக்ஸட்ரா 4, 6. அப்போ இது ஒரு 6, இது ஒரு 6, இது ஒரு 6, எல்லாச்சு 3×18 18/36. அப்போ 1/2, அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த டயஸ் வீடியோ கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். அதாவது வந்து சாம்பிள் ஸ்பேஸ் வந்து மொத்தம் 36, அந்த 36 சாம்பிள் ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு. அதில் முதல் பகடையில் 1 வரலாம், 2 வரலாம், 4 வரலாம். ஓகேங்களா? அப்போ மீதி இருக்கிற தள்ளத்தையும் எடுத்துக்க வேண்டியதான், ரெண்டாவது பகடையில் எது வேணால் வேலாம். ஸோ அப்போ இதில் ஒரு 6 ஆப்ஷன் இருக்குது, இதில் ஒரு 6 ஆப்ஷன் இருக்குது, இதில் ஒரு 6 ஆப்ஷன் இருக்குது. அதனால் வந்து 18/36, 1/2. அடுத்தது பின்வரும் முடிவிலி தொடரினுடைய கூடுதல் காண்க.
இப்போ இதுவும் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன், முடிவெளி பெருக்கு தொடரினுடைய கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதை 108 1/3 பெருக்குனா 36, இதை 1/3 பெருக்குனா 12, இதை 1/3 பெருக்குனா 4. அதாவது 1/3 பெருக்குனாலும் 3 வகுக்கிறனாலும் 1 தான், ஓகேங்களா? அதாவது வந்து ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, T2 செகண்ட் டேமை ஃபஸ்ட்டு டேமால் டிவைட் பண்ணணும். அப்போ ஓர் 36 3 36 108, அப்போ ஆர் ஈக்குவல் டு 1/3. அப்போ ஃபார்முலா வந்து a/(1 - r), ஓகேங்களா? அந்த முடிவிலி பெருக்கு தொடரினுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து a/(1 - r). ஏன்றது ஃபஸ்ட்டு டேம் 108 டிவைடட் பை 1 - 1/3. அப்போ 108 1 - 1/3 2/3. அப்போ 108 இதை வந்து தலைகீழ போடும்போது பெருக்கலாகிடும், 3/2, ஓகேவா? ஸோ அந்த அடிக்கிறோம், இதையும் அடிச்சிங்கன்னா 54, 54 3 பெருக்குனிங்கன்னா 162, அவ்வளோதான், ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த ஜெயிலர் எக்ஸாமினேஷனில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் வந்து பார்த்துருக்குறோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க, உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் வந்து அனுப்பி வைக்கப்படும். எங்கள் சேனலோடு இணைந்திருங்கள். ஆப்டிடியூட் மற்றும் மேக்ஸ் முழுமையான பாடத்தொகுப்பு உங்களுக்கு வீடியோவாக கிடைக்கும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.